இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் வாழ்த்தப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் அந்த கர்த்தரின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 27 வசனத்தில் பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே நடந்து வந்த அந்த பிரயாணங்களை நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால் ஆச்சரியங்கள் நிறைந்த பிரயாணம். நம்முடைய வாழ்வையும் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் நிறைந்த பிரயாணமாக மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாகவே இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். ஒரு மிகப்பெரிய அற்புதம் செங்கடல் பிளந்தது. அதற்கு பின்பு மகிமையான ஒரு வெற்றி கொண்டாட்டம், தொடர்ச்சியான பிரயாணங்கள், 3 நாள் தண்ணீர் இல்லாத ஒரு நிர்பந்தமான நிலை, வறட்சி, தாகம், தண்ணீருக்கு அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, இருந்த தண்ணீரையும் குடித்து பார்த்தால் கசப்பு. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதன் பின்பு அந்த மாரா என்கிற இடத்தில் இருந்து அடுத்த இடம்தான் ஏலீம். ஏலீம் என்றால் பேரீட்ச மரங்கள். பாருங்க, இந்த வாழ்க்கையில கசப்பு அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, இதுல இருந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த இஸ்ரவேலர்களுக்கு இருந்ததை கர்த்தர் அறிந்து அவர்களுடைய வாழ்வில் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் நிறைந்த ஒரு இடத்திற்கு கொண்டு வந்தார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்க, அவங்களுக்கு தண்ணிக்கு அன்னைக்கு பிரச்சனை, இருந்த தண்ணீர்ல ஒரு அற்புதம் நடந்தாதான் அதை குடிக்க முடிஞ்சது. இப்போ அத்தனை ஜனங்களும் மிருக ஜீவன்களும் தாகம் தீர்த்து கொள்ள தேவையான 12 நீரூற்றுகள், ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் 70 வகையான பேரிச்ச மரங்கள். என்ஜாய் பண்ணுங்கன்னு ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில கஷ்டப்பே இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, தவிப்பே இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வகை வகையாக அனுபவிக்கத்தக்கதான ஏராளமான நன்மைகள் கர்த்தரிடத்தில் உண்டு, நம்முடைய பிரயாணங்களில் உண்டு, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உண்டு. ஆகவே இந்த நாளில் அதை போல வகை வகையான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று விசுவாசித்து அறிக்கையிடுங்கள். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கும் ஒரு ஏலீம் உண்டு. நல்லவரே, அற்புதமானவரே, வாழ்க்கை பயணத்தில் எங்களை ஏலீமுக்கு நேராக நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளையும் நீர் தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் கான்டாக்ட், பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.